வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் தமிழர்களின் நிலையை அறிய தமிழக அரசின் குழு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள தமிழர்கள் பகுதியில் புதிய தலைமுறை மேற்கொண்ட கள ஆய்வினை தொகுப்பாக பார்க்கலாம். முர்ரேவில் உள்ள பிரேம் நகர் பகுதியில்தான் நாம் இப்போது இருக்கிறோம். மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்தில் சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. தமிழர்களுடைய 44 வீடுகள் எரிக்கப்பட்டுள்ள இந்த காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். புதிய தலைமுறை நேரடியாக களத்தில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லா இருந்தாங்க. எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி மாதிரி தான் இருந்தோம் நாங்கள், அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆனதுனால வந்து பாதிச்சிட்டோம் நாங்களும் தமிழ் மக்களுங்க, எல்லா ஜாதியுமே பாதிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் கறி மாதிரி ஆயிட்டோம் நாங்கள், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறோம். கடை வந்து மே 28 11 மணிக்கு எரிஞ்சு சார், 28 எரிஞ்சு. எல்லாம் அரசாங்க அதிகாரி பாதுகாப்பு படையெல்லாம் எல்லாம் பத்திரமா உட்காந்துருக்காங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியல. நெருப்பு வந்து பின்னாடி வந்தது. துப்பாக்கி சுட்டாங்க, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் வந்து அங்கே இருந்து வச்சாங்க. நாங்களாம் ஓடி விட்டோம் பாடுறதுக்கு. பாட வரக்குள்ள இங்கே பூரா சாமான் ஒரு சாமத்துக்கு முடியல, எல்லாம் இருந்துச்சு வீடு இருந்த சாமான் ஒரு சாமத்துக்கு முடியல. பத்து பேர் மாதிரி வந்தாங்க. எல்லாம் லைனாக கம்பையும் கல்லையும் வச்சு வாசலில் அடிச்சுக்கிட்டு கதவை துறங்க துறங்காண்டாங்க. டீ பந்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, நெட்டுக்கு தூக்கி எரிஞ்சு போட்டு வந்துட்டாங்க. அப்போ யாரும் ஆர்மியும் வரல, போலீஸும் வரல, எல்லாம் ஓடிட்டாங்க. பஞ்சு மொத்தம் 3200 கிலோ இருந்துச்சு பஞ்சு. பஞ்சு வியாபாரம் நம்ம ஏஜென்ட் மாதிரி அது பூராமே போச்சு. ஒரு ஒரு ₹1 கூட கிடைக்கல. எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சோன்னு நாங்கள் யாருமே சாப்பிடல, பசங்களும் எங்கள் வீட்டுக்காரர் யாருமே சாப்பிடல. எல்லாம் ஓட ஆரம்பிச்சோன்னு நாங்கள் எங்கள் கேட்டை இழுத்து பூட்டிட்டோம். ஏதோ பயந்துட்டு, ஏதோ பிரச்சனை பெருசாக நடக்குதுன்னு பயந்துட்டு கடுவை பூட்டிட்டோம். இங்கே உள்ள மக்களுங்கெல்லாம் பர்மா போர்டருக்கு அங்கிட்டு ஓடிட்டாங்க. ஓடினதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டையிலேருந்து பார்த்துக்கிட்டோம். அங்கே இந்த ஃபஸ்ட்டு முனையில் இருக்கிற வீட்டை வந்து உடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சு. இப்போ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு எங்களால் ஒரு நிமிஷம் யோசிக்க முடியல. இப்போ பர்மாக்குள்ளேயும் பிரச்சனையாக தான் இருக்குது, நம்ம பர்மாக்குள்ளேயும் ஓட முடியாது. எங்கள் வீட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம், ஆனால் ஓடலை. அதில் பிள்ளைங்களுக்கு எதுவும் அடிபட்டுருமான்ட்டு அந்த இதில் எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ நாங்கள் தப்பிச்சது ஒரு கடவுளோட செயல் தான் நினச்சோம் நாங்கள். 195 கொடுத்தாங்க பேங்க்லேருந்து. 1,50,000 மாதிரி சாமான் போட்டிருப்பேன் மொத்தமாக. இப்போ வந்து இந்த பிரச்சனையில் ஸ்கூலும் திறக்கலை. ஆனால் பிள்ளைங்க படுப்பு எப்படி ஆகும் ஏதாகும்னு அதை யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கவலையாச்சு. தமிழ் சங்கம் ஆளுங்க வந்து நல்லா உதவி செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. எந்த குறையும் இல்லை எங்களுக்கு, சாப்பாடு தண்ணி எந்த கஷ்டமும் இல்லை. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான். வீடுகள் இழந்து 2 மாத காலம் ஆகியும் அரசாங்கம் தரப்பில் எந்தவித அதிகாரிகளும் நேரில் வந்து வீடுகள் சேதாரம் குறித்த அந்த கணக்கீடுகளை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. வீடுகள் உடைமைகளை இழந்த பல தமிழர்கள் மறுவாழ்விற்காக அரசாங்கத்தின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் முர்ரேவிலிருந்து ந பாலவெற்றிவேன்.